கோடநாடு குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும். திருப்பூரில் அமமுக அதிமுக ஓபிஎஸ் அணி இணைந்து ஆர்ப்பாட்டம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கினை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டி அமமுக ஆதரவுடன் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் குமரன் சிலை முன்பு நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சரும் அமமுக மண்டல பொறுப்பாளருமான சி சண்முகவேலு, முன்னாள் மேயரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான விசாலாட்சி, தெற்கு மாவட்ட செயலாளர் ஆனந்தகுமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அமமுக மண்டல பொறுப்பாளருமான சி சண்முகவேலு பேசும்போது, புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கொடநாடு பங்களாவில் நடந்த நிகழ்வு அதிர்ச்சிகரமான நிகழ்வாகும். அன்றைய ஆட்சி கட்டிலில் இருந்தவர்கள் இந்த கொலை கொள்ளை வழக்கில் நடவடிக்கை எடுக்காதது அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இந்த கொலை கொள்ளை வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சி சண்முகவேலு பேசினார். அமமுக தேர்தல் பிரிவு துணை செயலாளரும் முன்னாள் மேயரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான விசாலாட்சி பேசும்போது, கொடநாடு கொலை வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கோடநாடு கொலை வழக்கு விவகாரத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேர்தல் பொதுக்கூட்டங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் கோடநாடு கொலை வழக்கு குற்றவாளிகளை கைது செய்வதுதான் தலையாய கடமை என்று கூறினார். 2.5 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை. குற்றவாளிகள் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு முன்னாள் மேயர் அ. விசாலாட்சி பேசினார்.